எனி மோர் க்வெஸ்சன்ஸ்? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுள் இருந்தா யார்? தலைகீழாத்தான் குடிக்க போகிறேன். சிட்டிசன் ஸ்க்ரால் பண்ணாதீங்க, அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவாளி நீலாம் லாரி எடுத்து செத்து போய் வாங்க. நல்ல வேலை போன வருஷம் திருப்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. எதே போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்ன. அட வாய முடிக்கிட்டு பேசாம வாயா. தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவை சினிமாவா பாரு. சினிமானா என்ன, வெறும் டான்ஸ் பாட்டு ஃபைட் காமெடி என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? சினிமாவை சினிமாவா பாரு. தமிழரோட கலை, இலக்கியம், வாழ்வியல், பண்பாடு தாங்க சினிமா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமான்றது மக்கள் விரும்புற ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கை தனமானதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். திராவிட இயக்கம் போய் பட்டி தொட்டி எல்லாம் போய் ரீச் ஆனதே போய் வளர்ந்ததே சினிமா வச்சுதான். என்ன தம்பி, கை நட்டி போச்சு, யார பார்த்து வாய போயங்க? எங்க அண்ணனை கூப்பிடலாம். ஏண்டா உன்னோட வயசுக்கு மூத்த என்ன யோன்றியா? என்ன நம்பி அடிக்க அடிச்சு அப்புறம் நீங்க ஓனருங்களா? கம்மன் இறக்க முடியாத, கம்மன் இறக்க முடியாத, போனை போன கொடுத்தன் போ, போற வச்சு போடுதாங்க. படம் பார்த்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது அதான், படம் பார்த்து ஃபுல்லா முடிச்ச உடனே நீங்க வேற ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, நீங்க ஆர்மிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அதை விடுங்கண்ணே, அது ஏதாவது கண்ணு தெரியாத குருட்டு பயத்து கச்சா இருக்க போதே, நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி தற்கொலை பண்ணிக்க போறீங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்ன தெரியல, நான் தம்பிக்கு. டே கருமாண்டி, என்னடா அது பேசும்? ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசுறோம். இப்ப நான் சாதாரண இல்ல, என் தங்கச்சி ஒரு கோடீஸ்வரன் கட்டி கொடுத்தாலும் ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போவா. ஒரு டாக்டருக்கு அவ்வளவு கட்டி கொடுத்துட்டா டாக்டர் வேணும்னா 50 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துட்டு போய் பாத்துக்கலாம் அங்கிள். அதுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு கூட வச்சுக்க முடியுமா? நாளைக்கு வீட்டுல தனி பிரச்சனை வரும்னு பிளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பயம் அண்ணா என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கலாம். வெறுப்பா பேசுறேன், ஒரு நிமிஷம். கதவை தரடா மீழகா. அத்தா ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு அந்த மேக்கப் செட்டு, அந்த டிரஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. எதுக்கு?
ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சூப்பரா இருக்கு. ஸ்பெஷல் ஸ்வீட் சாப்பிடறது இல்ல, சுகர் பேஷண்ட்டுக்கு செய்யற மாதிரி செஞ்சிருக்கா சார், ஸ்வீட்ல கம்மியா போட்டு அப்படி செஞ்சிருக்கேன் நான், சொல்லிருக்கேன் நான் ஆபீஸ்ல எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி. இதுக்கு பேர் என்னங்க? அதெல்லாம் ஒரு படம் நான் எடுத்து வச்சிருக்கீங்க. அவ பொழப்பெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தா பொண்ணுட்டிங்களா பாவீங்களா? அதாவது எல்லாருக்கும் முடிச்சிருக்கா இருங்க, பொண்ணாட்டி சொல்லி தந்தாத்து போடுவா. ஹலோ, சாக்கரைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவர். செம்ம கட்டதா, எல்லாரும் கட்டையில போறவா கட்ட எப்படி வேகும் கமலா? என்ன கமலா இப்படி திடீர்னு வந்துட்டாள? கனலட்சுமி இதயண்டா அவைய அவைய வைஃப்டா டார்லிங், கனலட்சுமி என் சாமிடா. காதல் தோல்வி என்ன தெரியுமாடா? அண்ணா கோயம்புத்தூர்ல இருந்து காஷ்மீருக்கு நான் ஸ்டாப்பா நிக்காம போனவன் யார் தெரியல? இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எப்பவுமே நம்மதான் காஷ்மீர் போனா, காஷ்மீர் போன சொன்ன அப்படின்ட்டு தம்பி காஞ்சிபுரத்துல மல்லாக விட்டேன். உங்க வீட்டுக்கு வந்தல உங்களுக்கு சந்தோஷம் நினைப்பா குமுதா, உனக்கு எவ்வளவு கோவம் இல்லையே? இல்ல குமுதா, ஹாப்பி என்னச்சி குமுதா? எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க, அதை எப்படி தடுக்கிறீங்கிற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. மூணு வருஷமா பில்ட் அப் தான் கொடுக்கிறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இப்ப பாரு ஆண்டி, ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி பாரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வாவ் டாக்டர்.
அவ்வளவுக்கு பிச்சு போட்டு பாக்குறேன், மறுபடியும் ஓடுறான். மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு 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 போய் விழுகிறேன். ஒரு ஜால் விளையிட்டான். Thanks for that. Come on. Okay. Hey, super, Ambar. Super. சலூன் கடைக்காரன்ட்ட ஒரு தடவைக்கு நாலு தடவை கேட்டேன், அண்ணா அண்ணா வில்ஃப் கட் பண்ணிக்கிட்டுமா இல்ல ஷார்ட் பாப் பண்ணிக்கிட்டுமா, எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? அந்த சொன்னா ஷார்ட் பாப் பண்ணுமா, பார்க்க தேவதை மாதிரி இருப்பேன்னு. ஏய் சூப்பரா இருக்கமா. பட் ஐ எண்டட் அப் லுக்கிங் லைக் காதல் ஒரு தினம் ஷாம். இந்த வாழ்க்கையில் வளையல்களால் அல்லவா, இந்த வாழ்க்கை வளைக்கின்ற நாள் அல்லவா. காலேஜ்ல முடிஞ்சா அப்படி, அடுத்து வாழ்க்கையில படிப்புலாம் முடிஞ்சா அடுத்து வாழ்க்கையில என்ன பண்ற மாதிரி ஐடியால இருக்கு? பெரிய நான் என்ன ஆகும் புரிஞ்ச? செத்த பயல செத்த பயல, மூஞ்சி மோரியும் பெரும் மூஞ்சி மோரியும் பண்ணி பரவாயில்ல, எங்க இதுல வாரியா வளரும்? அது யாரு? லவர்ஸ். இது யாரு? லவர்ஸ். இவ்வளவு ஏண்டா இது? இது யாரு? இது யாரு? லவர்ஸ். லவர்ஸ் ஏண்டா? ஓ, அவங்க மேலதான் ஏறி நின்னுக்கு இருக்கீங்க, குளிய தொண்டி இல்ல போயிருக்காங்க. பின்னாடி அதுவா? அது நீ ஹஸ்பண்ட். எங்க ஏதா சொல்லுங்க. ஐ லவ் யூ. நான் வாழ்க்கையில வாங்குற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு குத்தும் என் வாயால நானே வாங்கிக்கிட்டதுடா. ஐயோ, யோ சிவனாண்டி, நீ வெத்த மகளாயா இது? ஐயோ, இம்பூட்டு அழகா இருக்காளே. என்ன மாப்பிள்ள, நீ சொன்ன விரல்ல மட்டும் தான் அடிபட்டுதுன்னு சொன்ன, இது என்ன ஆச்சு மாப்பிள்ள? ஆமா மச்சான், விரல்ல மட்டும் தான் அடிபட்டுச்சு. இதுந்த அடியெல்லாம் எங்க அம்மா தான் அடிச்சாங்க. எப்படி உனக்கு அடிபட்டுச்சு என்ன? அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. ஆஹா, இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. ஏய், நிலை நிலை, இது மூஞ்ச பாரு மூஞ்ச, மூக்க பாரு மூக்க. நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏமா, அவனு தூக்கி வீசுக்க ஏங்கச்சான். அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? அப்பா பாத்திரா ஒண்ணு இல்லன்னு சும்மா போதா போயிட்டானா?
ஏன் நான் சிவனான் இருக்கேன், என்ன வந்து மம்பளுக்குறான் அவன்? என்ன வாடாய்யா? எதுக்கு வாடாய்யா? வலிப்பறினா கேக்கட்டாண்டா செய்வாய்ய. வலிப்பறியா? போங்கடா. ஏய் தம்பி, தெரியாம ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி. அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அவர் கொள்கை ஆயிரம் இருக்கட்டும், அவர் கொடியில என்ன எது இருக்கட்டும், ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் ஆதரிப்பேன் அவர். என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் அது இருப்பேன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு. வேலு நாச்சியார் பற்றி கூறுக. கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு முட்டை போல கட்டிக்கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற வேலு நாச்சியாரின் வரலாறு என்று ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வரலாற்றை சீமான் தவறாக கூறிவிட்டதாகவும். ஏன் இப்படி பாக்குறாரு? அந்த என்ன சொன்ன? ஏதோ ஒரு குப்ப படம், வாரிசு ஒரு படம். அந்த படத்துடைய என்னோட உயிர் வணக்கங்கள். இது கொள்கை இல்ல, கூமுட்ட. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பது. திராவிடமும் வேணும், இதுவும் வேணும். ஏன் வேணும்? இது ஏன் வேணும்? சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு. ரெண்டும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு. வாட் ப்ரோ? நீங்க இங்கிலீஷ்ல பேசுறாரு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்கள் இனிமேதான் பெரியார், அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்றோம். சினிமாவில பஞ்ச டயலாக்ல தம்பி, இது நெஞ்சு டயலாக். அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு தி பாயிண்ட். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவாள நீலாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நான் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடுங் சிறையில் இருந்து சிந்தித்து வந்தவன். தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? புதுசா கூடி வந்திருக்கேன்னால துடிக்கிறேன். If you like the episode, please share, like, comment and subscribe. Jalagala.